வணக்கம் நண்பர்களே, கால்நடைகள் இணைப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம இப்ப பார்க்க இருக்கிறது ஆடு வளர்ப்புக்கு கடன் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கு தகுதிகள் என்ன அப்படிங்கறது தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தை கருத்தில் கொண்டு சுய தொழில் மற்றும் விவசாய துறையில அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதன் கீழ்தான் ஆடு வளர்ப்புக்கு கடன் பெறும் திட்டம் 2022 மூலம் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு கடன்களை வழங்குவதன் மூலம் நாட்டை விரைவாக அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் விரும்புகிறது. ஆடு வளர்ப்பு திட்டத்திற்கு கடிதம் தயாரித்து ஒப்புதல் பெற்றால் பயன்பெறலாம். முழுமையான தகவல்களுக்கு இந்த கட்டுரையை நீங்க படியுங்க. ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2022 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மேலே சொன்னது போல கிராமப்புறங்கள்ல கால்நடை வளர்ப்புடன் ஆடு வளர்ப்பு தொடங்க விரும்பும் மக்களுக்கு ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவருக்கும் மத்திய அரசிடமிருந்து செம்மறி ஆடுகள் கிடைக்கும். ₹4,00,000 வரை கடன் வழங்கப்படும். கிராமப்புறங்களில் பலர் சொந்தமாக தொழில் தொடங்க விரும்பினாலும் பணப்பற்றாக்குறையா அவர்கள் சிந்தனையாகவே விட்டுவிடுகிறார். இதனால மக்கள் முன்னேற முடியவில்லை. ஆனால் தற்போது ஆடு வளர்ப்பு போன்ற வேலைகளை செய்ய விரும்பும் அனைவருக்கும் இந்த ஆட்டு வளர்ப்பு திட்டம் 2022 கீழே அரசாங்கம் கடன்களை வழங்குகிறது. இதனால மக்கள்களுக்கு இது ஒரு வேலை வாய்ப்பாகவும் அமையுது. இன்றைய கட்டுரையில உங்களுக்காக ஆடு வளர்ப்பு திட்டம் பற்றிய தகவல்களை கொண்டு வந்துள்ளோம். இந்த திட்டத்தின் கீழ் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள கிராமப்புறங்களில் வசிக்கும் அனைத்து சிறு விவசாயிகளுக்கும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க அரசாங்கம் ஆடு வளர்ப்பு யோஜனா 2022 தொடங்கியுள்ளது. இப்போது நீங்க அனைவரும் ஆடு வளர்ப்பு வேலையை தொடங்கலாம். இதனால கால்நடை வளர்ப்பு போன்றவற்றை செய்பவர்களின் வருமானம் அதிகரிக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவர்களின் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும். கிராமப்புறங்கள்ல வசிக்கும் விவசாயிகளுடன் இணைந்து ஆடு வளர்ப்பு தொடங்க விரும்புபவர்கள் அனைவருக்கும் மத்திய அரசு கடன் வழங்கும். இந்த ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2022 நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தொடங்கியுள்ள இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து கிராமப்புறங்கள்ல ஆடுகளை வளர்க்க விரும்பினாலும் பணப்பற்றாக்குறையால் அவ்வாறு செய்ய விரும்பாத அனைவருக்கும் கடன் வழங்குவதாகும். இதனால மக்கள் வசதியாக ஆடு செம்மறி ஆடுகளை வாங்க முடியும். உங்கள் சொந்த தொழிலையும் தொடங்க முடியும். இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் கால்நடை வளர்ப்பு ஊக்குவிக்கப்பட உள்ளது. இப்போது நீங்க அனைவரும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து ஆடு வளர்ப்புக்கு கடன் பெறலாம். ஆடு வளர்ப்பு கடன் திட்டத்திற்கான 2022 இதற்கான தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் குறைவாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வந்து விவசாயியாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. விண்ணப்பதாரரின் வயது 18 வயதிற்கு மேல் மற்றும் 50 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த திட்டத்தின்ல நீங்க இணைவதற்கு உங்களுக்கு தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குடியிருப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, நிலம் உரிமை சான்றிதழ், வங்கி பாஸ்புக், வருமான ஆதாரம், பான் கார்டு, அடையாள அட்டை, புகைப்படம் மற்றும் உங்களின் கைபேசி எண். இந்த திட்டத்தில், அதாவது ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2022 மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டு வளர்ப்பு யோஜனாவை பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டிற்கு அருகிலேயே உங்க சொந்த தொழில நீங்க தொடங்கலாம். ஆட்டு வளர்ப்பு திட்டத்திற்கு வயது வரம்பு அல்லது கல்வி தகுதி எதுவும் வைக்கப்படவில்லை. ஆடு வளர்ப்புக்கு நீங்க யாரிடமும் கடன் வாங்க வேண்டியதில்லை. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நீங்க கடன் பெறலாம். இதுல குறைந்த பணத்தை முதலீடு செய்தாலும் உங்களுக்கு நல்ல பணம் நீங்க உங்களால சம்பாதிக்க முடியும். ஆட்டின் பால் அல்லது அதன் இறைச்சி போன்றவற்றை விற்க நீங்க வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை. வறட்சி பாதித்த பகுதிகளிலும் விவசாயம் செய்வதன் மூலம் எளிதாக நீங்க செய்யக்கூடிய குறைந்த செலவில்
இது ஒரு நல்ல வணிகமாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவைப்படும் நேரத்தில் ஆடுகளை விற்றால் பணம் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தொழிலை செய்ய தொழில்நுட்ப அறிவு தேவையில்லை. இந்த வணிகம் மிக வேகமாக விரிவடைந்து வருகிறது. ஆட்டு இறைச்சி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளது மற்றும் ஆடு வளர்ப்பு தொழிலை லாபகரமாக மாற்றுவதற்கான தேவை வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆடுகள் குறைந்த பராமரிப்புடன் ஆண்டு முழுவதும் இறைச்சி, பால், உரம் ஆகியவற்றை பண்ணைகளுக்கு வழங்குகின்றது. ஆடுகளை வளர்க்க பெரிய பண்ணைகள் தேவையில்லை. மற்ற விலங்குகளை விட ஆடுகளுக்கு குறைந்த இடமே தேவைப்படும். வயல்களில் மேய்ச்சல் மற்றும் விவசாய கழிவுகளை பயன்படுத்தி ஆடுகளை வளர்ப்பது சிக்கனமாக இருக்கிறது. ஆட்டுப்பாலில் மருத்துவ குணம் உள்ளது மற்றும் மற்ற தரமான பாலை விட சிறந்த விளைச்சல் தருகிறது. மற்ற விலங்குகளை விட ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆடுகள் மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்யும். இது ஆடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலங்களில் இந்த ஆடு வளர்ப்பு கடன் திட்டம் 2022 கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடன் அனைத்து மாநில அரசுகளும் ஆடு வளர்ப்பு திட்டத்தை ஊக்குவித்து வருகின்றன. இதன் காரணமாக விவசாயத்துறையில் நமது நாடு வேகமாக வளர்ச்சி அடைவதோடு கிராமப்புறங்களின் வளர்ச்சியும் வேகமெடுக்கும். ஆடு வளர்ப்பு திட்டம் 2022 இப்போது நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், ஒடிசா, ஜார்கண்ட், அஸ்ஸாம் மற்றும் பல மாநிலங்களில் உள்ள அரசாங்கம் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது தவிர மாநில அரசுகளும் பயிற்சி மையங்களை அமைத்து அதில் இருந்து ஆடு வளர்ப்பு எப்படி செய்வது, அதில் லாபம் ஈட்டுவது எப்படி என்பதை மக்கள் புரிந்து கொள்கின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் கடன் பெறுவதற்கு அரசு மானியம் வழங்குகிறது மற்றும் அதன் கடனுடன் இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் சொந்தமாக ஆடு வளர்ப்பு கொட்டகையை கட்டலாம். மேலும் பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ பற்றிய சந்தேகங்களுக்கும் மற்றும் தகவல்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் எங்கள் சேனலில் உங்கள் கால்நடைகள், விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருளை விற்பனை செய்யணுமா அல்லது விளம்பரம் செய்யணுமா, அனைத்தும் முற்றிலும் இலவசம். விளம்பர தொடர்பிற்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மேலும் தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்களின் அனைத்து வீடியோக்களின் அப்டேட் உங்களுக்கு கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்க்க வேணும்னா ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.